வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் மற்றொரு சிறுகதை. இந்த சிறுகதையின் பெயர் அந்நியருடன் உரையாடல். அந்நியருடன் உரையாடல். நான்காவது நாளாக அவரை பார்க்கிறேன். தினம் மாலை 6 மணிக்கு மெர்சிடஸ் கார் காந்தி சிலை தாண்டி வந்து நிற்கும். டிரைவர் கதவை திறக்க காத்திருப்பார். மெல்ல வெண்மையான செருப்பணிந்த பாதம் வெளிவரும். இறங்குவார். எப்போதும் வெள்ளை சஃபாரி சூட், கழுத்தை மூடும் ஸ்கார்ஃப், வேல் கண்ணாடி. அவருக்கு வயது சொல்ல முடியவில்லை. ரோமங்கள் அனைத்தும் துறந்த வழுக்கை தலை. அவருக்கு அழகாகவே இருந்தது. தங்க ஃப்ரேம் கண்ணாடி, வெள்ளை வளையர் கைக்குட்டை, நடைபயில கம்பீரமான பழுக்காக்கரை வாக்கிங் ஸ்டிக். பார்த்ததும் இளைஞர்கள் ஒதுங்கி வழிவிடுவார்கள். டிராஃபிக் கான்ஸ்டபிள்களில் சிலர் சல்யூட் அடிப்பார்கள். மந்திரி இல்லை, போலீஸ் அதிகாரி இல்லை, பணக்காரர். தோரணை அதுதான். அந்த நாசுக்களும் பளபளப்பிலும் தெரிந்தது. யாருடனும் பேசாமல் நேராக 330 தப்படிகள் கணக்கிட்டு நடப்பார் என்று தோன்றியது. சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து 15 நிமிஷம் ஓய்வெடுத்துக் கொள்வார். கடிகாரத்தை பார்ப்பார். அதுதான் சமிக்ஞை. கார் வந்து மௌனமாக நிற்கும். டிரைவர் கதவை திறந்துவிட உள்ளே தன்னை செலுத்திக் கொள்வார். கார் புறப்படும். யாருடனும் பேச மாட்டார். இந்த மௌன நாடகம் தினமும் நடந்தது. அவர் உட்கார் வரும்போது மெரினா கடற்கரை பெஞ்சு கூட எந்திரிங்க என்று என் போன்ற சாமானியர்களை அதட்டியது போல தோன்ற மற்றவர் விலகி கொள்வார்கள். இப்படிப்பட்ட மனிதருடன் எப்படி பேச்சு கொடுப்பது? 3 முறை முயற்சி செய்து பார்த்தேன். முதலில் சமமாக உட்கார்ந்திருந்தே ஒரு தீரச் செயல். அதனால் அவருக்கு புதுசாக சிக்கல் வந்தது. என் பரட்டை தலையும் காலில் ரப்பர் செருப்பும் பொருந்தவில்லை. இருந்தும் பிடிவாதமாக அவர் அருகில் உட்கார்ந்து புத்தகம் படித்தேன். அவர் அதை விரும்பவில்லை என்றாலும் இது ஜனநாயக நாடு. கடற்கரை பெஞ்சுகளில் யாரும் யார் யார் உலகிலும் உட்காரலாம். இதெல்லாம் பொருட்டென்றால் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று என்பது அவருக்கு தெரிந்திருக்கும். பெஞ்சை மாற்றி பார்த்தார். சரிப்படவில்லை. அடுத்த கட்ட பெஞ்சை நாடுவதற்கு அதிகம் நடக்க வேண்டியிருந்தது. அவருடைய 40 நிமிஷம் நடைக்கு தோதான இடத்தில் இருந்த பெஞ்ச் பழக்கத்தை மாற்ற விரும்பவில்லை. அதனால் தான் நான் உட்கார்வதை சகித்து கொண்டார். ஆட்சேபிக்கவில்லை. என்னென்னவோ நெற்றி சுருக்கங்கள் முகபாவங்கள் செய்து பார்த்தார். நான் கண்டுகொள்ளவே இல்லை. என் புத்தகத்தை தொடர்ந்து படித்தேன். ஒரு நாள் சலனம். நாளை இவன் வரமாட்டான் என்று எதிர்பார்த்தார். தவறாமல் மறுநாளும் நான் வந்து உட்கார்ந்து அவரை கவனிக்காமல் புத்தகத்தில் ஆழ்ந்தேன். ஒருமுறை அவரை பார்த்து புன்னகைத்தேன். மீண்டும் புத்தகம்தான். 1 வாரம் கழித்து அவர் என்னை ஒரு விதத்தில் எதிர்பார்க்கவும் செய்தார். இருந்தும் என்னிடம் பேசவில்லை. ஒருமுறை நடைபழகிவிட்டு உட்கார்ந்திருக்கும் போது அவருக்காக காத்திருந்த காரின் பின்னால் மற்றொரு கார் வந்து நின்றது. வெள்ளை சீருடை டிரைவர் வந்து, ஐயா அம்மா கூப்பிடுறாங்க என்றான். இந்த வேளையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு என்றார் கடுமையாக. என்னவா அவசரமாக பணம் வேணுமா? ஏதோ 7-8 கார்டு வச்சுருக்காங்களா? ஏடிஎம் பிடிஎம்னு தொலைச்சிட்டாங்களா? தேடி பார்க்கணுமா? என்னையா பதில் என்று என்னை பார்த்தார். அவன் மௌனமாக காத்திருக்க, எவ்வளோ வேணுமா? அவன் காத்திருந்த காருக்கு சென்று திரும்பினான். 30,000 ஐயா, அவசரம் நாங்கள் போடா என்று அதட்டியது. எங்கள் அனைவரையும் நிமிர்ந்து பார்க்க வைத்தது. ஏ, எனி ப்ராப்ளம் என்றேன். அப்போதுதான் முதன்முறையாக என்னிடம் பேசினான். என் லைஃபே ப்ராப்ளம் தான். பெண்டாட்டி, மகன், மகள் எல்லாருக்கும் என்ன தெரியாது. என் பணம் மட்டும்தான் தெரியும். தட்ஸ் த ப்ராப்ளம். கொடுத்துருங்களேன். கொடுத்துருவேன். டிரைவரை விட்டு கேட்காம நேராக வந்து கேட்டால் கொடுப்பேன். யூ சீ மை பாயிண்ட்? நான் புன்னகைத்து, எனக்கு அந்த கவலை இல்லை. நான் ஒய்ஃப்கிட்ட இருந்து கடன் கேட்பேன். காரணம், வர சம்பளம் 20ஆம் தேதி காலி. மற்ற நாளில் பீச்சில் காற்று, உப்பு கடலை என்றேன். நிம்மதிப்பா, யுவர் லக்கி. யார் எங்கிட்ட 15 வீடு இருக்குது பாரு. எங்கிட்ட 15 வீடு இருக்குது. பினாமியா கொடைக்கானலில் பங்களா, ஊட்டியில் ஒரு பங்களா, ஏற்காட்டில். வாவ். அவர் எண்ணிருக்கில் வந்து, கேஷாக பண்ண வீட்டில் கேஷாக எத்தனை இருக்குங்கிற? நோ ஐடியா, ஐ டோன்ட் கேர். அதனால தான் சொல்கிறேன், எத்தனை சம்பாதிச்சு என்ன பயம், நிம்மதி இல்லை. உங்கள் நிலமை புரியுது. உங்களுக்கு தேவை அன்பு. அன்பெல்லாம் விலைக்கு வாங்க முடியுப்பா.
ஒரு தேவையாளுக்கும் காசு கொடுத்தா 24 மணி நேரம் அன்பு கிடைக்கும். நான் அந்த அன்பை சொல்லலை. புரியுது, எனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும். என்னை ஏமாத்துறது எனக்கு தெரியறவங்க தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். துரத்தி விட்டுருங்களேன். அப்படித்தான் செய்ய போகிறேன். வேலை வரட்டும். அதாவது நீங்கள் எப்படி பழி வாங்கலாம்? என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் கேஷு, பினாமி ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுறத மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதை ஒழுங்காக வரி கட்டிருக்கலேன். அவங்க மூஞ்சியில் கறி பூசணம் அப்படியே இருக்கும். நல்ல யோசனை. கட்ட போகிறேன்ப்பா, கட்டுறேன்ப்பா. பிளாக் மணி வச்சுருக்கிறவன் எல்லோரும் கட்டட்டும், நான் கட்டுறேன். மக்களுக்கு போய் சேருமே. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுப்பா. கஷ்டப்பட்டுன்னு சொல்லாதீங்க. நேர் வழியில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா ஒரு கோடிக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் சொத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட 300 கோடி இருக்கும் போல. அதை விட அதிகம். நான் எதுக்கு தம்பி கொடுக்கணும்? அது கூட வாஸ்தவம்தான். ஆனால் உங்கள் பண்ண வீட்டில் ரேடியோ வந்தா எல்லா பிளாக் பண்ணி வெளியே வந்துடுமே. வரமாட்டாங்க. அங்கே தான் என் ஆடிட்டர் சாமர்த்தியம். அது என் பேர்லே இல்லையே. கடலை வேர்க்கடல என்று ஒருவன் வந்து கேட்க, கடலை சாப்பிட்றீங்களா என்று. எவ்வளவோ ரிச் ஃபுட் சாப்பிட்ருப்பீங்க, பீச்சில் வேர்க்கடலை சாப்பிட்டுக்க மாட்டீங்க. சரி கொடுப்பா, அதையும் பார்த்துடலாம். கடலைக்கார செய்தித்தாள் கிழிசலில் கூம்பு செய்து ஆளுக்கு ஒரு பொட்டலம் கொடுத்தார். எதனப்பா? ஐ வில் பே. அவர் கையிலிருந்து பையிலிருந்து 1000 ரூபாய் நோட்டு எடுத்தார். சில்லர் இருக்குமாப்பா? நம்ம ஊர் நோட்டுங்களா? அதே நான் தடுத்து, பரவாயில்ல சார், இத்தனை பெரிய மனுஷருக்கு கடலை கொடுத்து சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க என்று 5 ரூபாய் கொடுத்தேன். ஒரு நாள் பண்ண வீட்டுக்கு வாங்க. சோளிங்கர் ஒரு தள்ளி வந்தா மண் ரோட்டில் சின்னதாக மஞ்சக்கல்லில் உன்னிப்பா பார்த்தா தான் தெரியும். வெரிட்டாஸ்னு ஒரு போர்டு போட்டிருக்கோம், அதில் திரும்பணும். நிச்சயம் வர்றேங்க என்றேன். என் பேர் சொல்ல வேண்டாங்க, நல்லாவே தெரியும். உங்கள் பேர் கோவிந்தராஜுங்க, கவர்மெண்டில் வேலை பார்க்குறேன். அவரின் பொருத்தமில்லாத ஆடைகளை பார்த்தார். சட்டையில் கிழிசல், கால் செருப்பில் சேஃப்டி பின். என்ன பார்க்குறீங்க? எல்லாம் உத்தியோக நிமித்த வேஷம்தான். வேஷம் போட வேண்டியிருக்கே. புரியல, என்ன டிபார்ட்மெண்ட்டு? இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டைரக்டரேட்டில் அடிஷ்னல் டைரக்டராக இருக்கேன். வரேன். முற்றும்.